சாந்தி இன்றைய முரளியில் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு உயிரை காப்பாற்றுவதற்காக பிராணீஸ்வரன் தந்தை வந்திருக்கார் இனிமையான முரளியை சொல்லி உயிரை காப்பாற்றுறார் எந்த ஒரு நம்பிக்கை அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு தான் இருக்கும்னு கேட்டார் தந்தை வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்திருக்காரு மாயை நம்முடைய இறகுகளை வெட்டிடுச்சு மீண்டும் சிறகுகளை கொடுப்பதற்கும் தம்மோட கூடவே கூட்டிகிட்டு போவதற்காகவும் பக்தியினுடைய பலனை கொடுப்பதற்காகவும் தந்தை வந்திருக்காருங்கிறத நம்பிக்கை அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும்னு பாபா புரிய வைக்கிறார் அடுத்து காலையில் தினமுமே பிராணீஸ்வரன் தந்தை வந்து தான் நமக்கு முரளியை சொல்கிறாரு அவருடையது தான் ஸ்ரீமத் சாஸ்திரங்களுக்கே மகுடதாரியாக இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பகவத்கீதை ஆனால் உலகத்தில் அந்த கீதையில் பெயரை மட்டும் மாற்றி போட்டுட்டாங்க கீதை சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணர்னு சொல்லிட்டாங்க இல்லை சுயம் பரம்பிதா பரமாத்மா தான் இந்த கீதா ஞானத்தை கலியுக இறுதியில் சங்கமயுகத்தில் நமக்கு புரிய வைக்கிறாருங்கிறது யாருக்குமே புரியாமல் இருக்காங்க அடுத்து பிரளயம் ஏற்படுறதாக சாஸ்திரங்கள்ல காட்டப்பட்டிருக்கு பிரளயமெல்லாம் ஏற்படாது பிரளயம் ஏற்பட்டதுன்னா உலகத்துல ஒரு மனிதர்களும் இருக்காம இயற்கை மட்டுமே இருக்கும் அப்படி இருந்தா மனிதர்கள் எப்படி உருவாவாங்க அதனால் மாமா புரிய வைக்கிறாரு அழிவு ஏற்படுமே ஒளிய ஒண்ணுமே இல்லாம போகிற அளவுக்கு பிரளயம் வராது சாஸ்திரத்துல காண்பிச்சிருக்காங்க கால் கட்டை விரலை சூப்பிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் ஆளிலையில் கடலில் மிதந்து வந்ததாக காண்பிக்கிறாங்க அதனுடைய அர்த்தத்தை கூட யாரும் புரிஞ்சுக்கல முழு உலகமே கடல் சூழ்ந்து இருக்கும் பாரத கண்டம் மட்டும் அழியாததாக இருக்கும் அந்த பாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மம் ஏற்படுங்கிற ரகசியத்தை தான் அது மாதிரி சொல்லியிருக்காங்க மனிதர்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் எதுவுமே புரியல அடுத்து ராமரையும் கிருஷ்ணரையும் பாம்பு தீண்டி கருப்பானதாக அதே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை காம சிதையில் அமர்ந்ததுனால மனிதர்கள் அனைவருமே கருப்பாயிட்டாங்க இந்த ஞானத்தெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார் எந்த குழந்தைங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க தான் இதை ஏற்றுப்பாங்க அது கூட அதிர்ஷ்டம் வேண்டும் அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா ஞானத்தை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க எந்த முயற்சியும் செய்ய மாட்டாங்க அடுத்து பாபாவை சொல்கிறாங்க சர்வ வியாபின்னு ஒரு அப்பா உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்க முடியுமா எதுவுமே அவங்க புரிஞ்சுக்கல சத்தியுகத்தினுடைய ஆயில கூட லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயும் ஒரு கல்பம் அதாவது இந்த காலச்சக்கரத்தினுடைய வரையறையே ஐயாயிரம் ஆண்டுகள் தான் அதில் ஒரு யுகங்களுக்கு எப்படி லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்க முடியும் சத்தியுகங்கிறது வைரம் வைடூரியங்களால் ஆன மாளிகை எல்லாம் இருந்தது இதெல்லாம் பாரதத்தினுடைய நேற்றைய விஷயம் மீண்டும் அதே நிலை வரப்போகுதுங்கிறத பாபா புரிய வைக்கிறார் அடுத்து ஹட்டயோகிகளை போல கால் மேலே கால் போட்டு கஷ்டப்பட்டு உட்காரணும்னு பாபா சொல்லவே இல்லை உங்களால் நிலையா உட்கார முடியலையா படுத்துட்டு கூட நீங்கள் ஞான யோகம் செய்யலாம் உடல்நிலை சரியில்லாட்டியும் தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி பக்தியில் சொல்கிறாங்க ஞான கங்கை வாயிலிருக்கும் போது உடலை விட்டு உயிர் பிரியணும்னு சொல்கிறாங்க அது பக்தினுடைய விஷயம் உண்மை என்ன அப்படின்னா ஞான கங்கையை கேட்டுக்கிட்டே அல்லது சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆத்மா இந்த உடலை விட்டு பிரியணும் அது மிக நல்ல விஷயங்கிறத பாபா புரிய வைக்கிறார் அடுத்து தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க தந்தை விதையானவராக இருக்கார் இந்த முழு சிருஷ்டிக்கும் அந்த விதையை நினைவு செஞ்சால் முழு சிருஷ்டினுடைய ஞானமும் நம்மளுடைய புத்தியில் வந்துடும் அடுத்து இன்னைக்கு பாபா ஆன்மீக அழிவில்லாத சர்ஜனாக வந்திருக்கார் ஆத்மா தமோ பிரதானமாக ஆயிடுது அப்போ இந்த சர்ஜன் தான் ஊசி போட்டு மீண்டும் சதோ பிரதானமாக ஆக்குறார் என்ன ஊசி போடுறாரு மண்மனாபவ மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அதுவும் ஆத்துமான உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் அப்படிங்கிற கட்டளையை பாபா கொடுக்குறார் அடுத்து இன்றைக்கி ஸ்பெஷல் கிஃப்டாக மாத்தேஸ்வரிஜி மம்மாவுடைய ஞான ரத்தினங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஞானம் யோகம் ரெண்டுனுடைய வித்தியாசத்தை மிக அழகாக புரிய வைக்கிறாங்க பரமாத்மாவோட தொடர்பு வைக்கிறது மட்டும்தான் யோகன்னு சொல்லப்படுது எந்த மனிதர்களோட வைக்கக்கூடிய தொடர்பை யோகான்னு சொல்கிறது இல்லை அந்த யோகத்தின் மூலமாக தான் நாம் செய்து வைத்திருந்த பாவ கர்மங்கள் அனைத்தையும் சாம்பலாக்க முடியும் அடுத்து ஞானத்தின் மூலமாக எப்படி கர்மங்கள் செய்யணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் எனவே இந்த ஞானம் யோகம் ரெண்டு விஷயங்களும் பரமாத்மா இருந்து தான் கிடைக்குது இதன் மூலமாக தான் ஆத்மாக்கு பலம் சேருதுங்கிற ரகசியங்களை மம்மாவுடைய ஞான ரத்தனங்கள் மூலமாக நாம் புரிஞ்சிக்க முடியுது இது போல் இன்றைய முரளியை விரிவாக நாம் கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் ஒன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை முரளி பாம் தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உயிரை காப்பாற்றும் பிராணீஸ்வர் தந்தை வந்திருக்கின்றார் குழந்தைகள் உங்களுக்கு ஞானத்தின் இனிய முரளியை சொல்லி உயிரை காப்பாற்றுகிறார் கேள்வி எந்த நம்பிக்கை பாக்கியசாலி குழந்தைகளுக்கே ஏற்படுகிறது பதில் நமது உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்க சுயம் தந்தை வந்திருக்கின்றார் தந்தையிடமிருந்து நமக்கு பக்தியின் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது மாயா எந்த இறக்கைகளை வெட்டிவிட்டதோ அந்த இறக்கைகளை கொடுக்கவும் தம்மோடு கூடவே திரும்ப அழைத்து செல்லவும் தந்தை வந்திருக்கின்றார் இந்த நம்பிக்கை பாக்கியசாலி குழந்தைகளுக்கே ஏற்படுகிறது பாடல் இன்று காலையில் யார் வந்தது ஓம் சாந்தி அதிகாலையில் யார் வந்து முரளி வாசிக்கிறார் உலகம் முற்றிலும் கடுமையான இருளில் இருக்கிறது ஞானக்கடல் பதீத்த பாவனர் பிராணேஸ்வரர் தந்தையிடமிருந்து இப்போது நீங்கள் முரளி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அவர்தான் உயிர் காக்கும் பிராணேஸ்வரர் ஹே ஈஸ்வரா இந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட உதவி கேட்கின்றார்கள் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு எல்லையற்ற உதவி கிடைக்கின்றது ஏனென்றால் அவர் எல்லையற்ற தந்தை ஆத்மா மறைமுகமானது என்பது உங்களுக்கு தெரியும் தந்தையும் மறைமுகமாக இருக்கிறார் எப்போது குழந்தைகளின் சரீரம் பிரத்யட்சமாக இருக்கிறதோ அப்போது தந்தையும் பிரத்யட்சமாக இருக்கிறார் ஆத்மா மறைமுகமாக இருக்கும்போது தந்தையும் மறைமுகமாக இருக்கிறார் நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்கு தந்தை வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அவருடையதே ஸ்ரீமத் அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக இருக்கும் கீதை பிரபலமானது அதில் பெயரை மட்டும் மாற்றிவிட்டார்கள் ஸ்ரீமத் பகவான் வாக்கு என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் தாழ்ந்தவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றுபவர் ஒரு தந்தை மட்டுமே என்பதை அறிந்து கொண்டீர்கள் அவரே நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறார் ஒரு தந்தை மட்டுமே இதை செய்கின்றார் என்பதையும் அறிந்து கொண்டீர்கள் அவரே நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறார் கதையும் சத்திய நாராயணனுக்கே இருக்கிறது அமரக்கதை என்றால் அமரப்புரிக்கு எஜமானராக மாற்றும் அதாவது நரனிலிருந்து நாராயணனாக மாற்றும் கதை என பாடப்படுகிறது விஷயம் ஒன்றுதான் இது மரண உலகமாக இருக்கிறது பாரதமே அமரபுரியாக இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது இதையும் அமரபாபா பாரதவாசிகளுக்கே புரிய வைக்கின்றார் ஒரு பார்வதியோ அல்லது ஒரு திரௌபதியோ கிடையாது இதை அதிகமான குழந்தைகள் கேட்கின்றீர்கள் சிவபாபா பிரம்மா மூலமாக சொல்கிறார் நான் பிரம்மா மூலமாக இனிமையிலும் இனிமையான ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றேன் என தந்தை சொல்லுகின்றார் குழந்தைகள் நிச்சயம் ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் என தந்தை புரிய வைக்கின்றார் தந்தையே அப்படி ஆக்க முடியும் ஆத்ம ஞானம் இருக்கும் மனிதர் ஒருவர் கூட இந்த உலகத்தில் இல்லை ஆத்மாவின் ஞானமே இல்லாத போது பரம்பிதா பரமாத்மாவின் ஞானம் எப்படி இருக்க முடியும் ஆத்மா சோ பரமாத்மா என்று சொல்லுகிறார்கள் ஆத்மாதான் பரமாத்மா ஆகுதுன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய தவற்றில் முழு உலகமும் சிக்கி இருக்கிறது இந்த நேரம் மனிதர்களின் புத்தி எந்த காரியத்திற்கும் உதவாது தங்கள் அழிவிற்காகவே ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் உங்களுக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது நாடகப்படி அவர்களுக்கும் பாகம் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் இந்த காலத்தில் உலகத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன இப்போது குழந்தைகள் நீங்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தியுடையவர்கள் யார் தந்தையோடு விபரீத புத்தியுடையவர்களோ அதாவது அன்பில்லாத புத்தியுடையவர்களோ அவர்களுக்கு அழிவு என பாடப்பட்டிருக்கிறது இப்போது இந்த உலகம் மாற வேண்டும் உண்மையில் மகாபாரதம் யுத்தம் நடந்தது தந்தை ராஜ்யோகத்தை கற்பித்திருந்தார் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் சாஸ்திரங்களில் முழு விநாசத்தை எழுதிவிட்டார்கள் ஆனால் முழு விநாசம் நடக்க முடியாது அப்படியானால் பிரளயம் ஏற்பட்டுவிடும் மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஐந்து தத்துவங்கள் மட்டும் இருக்கும் அப்படியாக முடியாது பிரளயம் ஏற்பட்டுவிட்டால் பிறகு மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள் கிருஷ்ணர் கட்டை விரலை சூப்பியபடி ஆளிலையில் கடலில் வந்ததாக காட்டுகிறார்கள் பாலகன் எப்படி அப்படி வர முடியும் சாஸ்திரங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் பலவற்றை எழுதிவிட்டார்கள் அதை பற்றி கேட்கவே வேண்டாம் இப்போது குமாரிகள் உங்கள் மூலமாக இந்த வித்வான்கள் பீஸ்மர் போன்றோருக்கு இந்த ஞான அம்பு தைக்க வேண்டும் இனிமேல் அவர்களும் இங்கே வருவார்கள் எந்த அளவு நீங்கள் சேவையில் வேகத்தை காட்டுவீர்களோ தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்துக்கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு உங்கள் பிரபாவம் ஏற்படும் ஆமாம் தடைகளும் ஏற்படும் அசுர சம்பிரதாயத்தால் இந்த ஞான யஜ்யத்தில் அதிக தடைகள் ஏற்படுகின்றன என்று பாடப்பட்டுள்ளது உங்களால் கற்பிக்க முடியாது ஞானம் மற்றும் யோகத்தை தந்தையே கற்பிக்கின்றார் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே இருக்கிறார் அவரையே பதீத்தமானவர்களை தூய்மையாக மாற்றுபவர் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் நிச்சயம் பதீத்தமானவர்களுக்கே ஞானத்தை கொடுப்பார் தந்தையை எப்போதாவது சர்வ வியாபி என்று சொல்ல முடியுமா என்ன நாம் தங்க புத்தியுடையவராக தங்க நாதராக ஆகிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் மனிதர்கள் எத்தனை கோவில்களை கட்டுகிறார்கள் எனினும் அவர் யார் என்ன செய்துவிட்டு சென்றார் என்ற அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை தங்கநாதருக்கும் கோவில் இருக்கிறது பாரதம் தங்க புரியாக இருந்தது தங்கம் வைரம் வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தன இது நேற்றைய விஷயம் அவர்கள் ஒரு சத்தியுகத்திற்கு மட்டும் இலட்சக்கணக்கான வருடங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் முழு நாடகமே ஐயாயிரம் வருடங்கள் கொண்டது என தந்தை சொல்லுகின்றார் எனவே இன்றைய பாரதம் எப்படி இருக்கிறது நேற்றைய பாரதம் எப்படி இருந்தது என்று சொல்லப்படுகிறது லட்சம் வருஷங்களின் விஷயங்கள் யாருடைய நினைவிலும் இருக்க முடியாது குழந்தைகள் உங்களுக்கு இப்போது நினைவு கிடைத்திருக்கின்றது ஐயாயிர வருட விஷயம் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் யோகத்தில் அமருங்கள் என தந்தை சொல்லுகின்றார் தன்னை ஆத்துமா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இது ஞானமாக இருக்கிறது தானே அவர்கள் ஹட்ட யோகிகள் கால் மேல் காலை போட்டு அமர்கிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் தாய்மார்கள் நீங்கள் அப்படி செய்ய முடியாது உட்காரவும் முடியாது ஒரு கால் மேலே இன்னொரு காலை போட்டு தாய்மார்கள் எல்லாம் உட்காரவும் முடியாது பக்தி மார்க்கத்தில் எத்தனை எண்ணற்ற சித்திரங்கள் இருக்கின்றன இனிமையான குழந்தைகளே இவை எதையும் செய்வதற்கு உங்களுக்கு அவசியம் இல்லை என தந்தை சொல்லுகின்றார் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் நியமப்படி அமர்ந்திருக்கின்றார்கள் தந்தை அப்படியும் இருக்கச் சொல்லவில்லை எப்படி வேண்டுமோ அப்படி உட்காருங்கள் உட்கார்ந்து கலைப்பு வந்துவிட்டதா பரவாயில்லை படுத்துக்கொள்ளுங்கள் தந்தை எந்த விஷயத்திற்கும் தடை சொல்லுவது இல்லை இது முற்றிலும் எளிதாக புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கிறது இதில் எந்த சிரமத்திற்கும் இடமில்லை ஒருவர் மிகப்பெரிய பெரிய வியாதியோடு இருக்கலாம் அப்போது கேட்டுக்கொண்டே சிவபாபாவின் நினைவில் இருந்தபடியே உயிர் உடலிலிருந்து பிரிவது நடக்கலாம் கங்கை தண்ணீர் வாயில் இருக்கும்போது உயிர் உடலிலிருந்து பிரிய வேண்டும் என சொல்லப்படுகிறது அவை அனைத்தும் பக்தி மார்க்க விஷயங்கள் உண்மையில் இவை ஞான அமிர்தத்தின் விஷயங்கள் உண்மையாகவே இப்படித்தான் உடலிலிருந்து உயிர் பிரிய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் நீங்கள் வரும்போது எம்மை விட்டுவிட்டு போகின்றீர்கள் நான் குழந்தைகள் உங்களை கூடவே அழைத்துச் செல்லுவேன் என தந்தை சொல்லுகின்றார் குழந்தைகள் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்லவே நான் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு உங்கள் வீட்டை பற்றி தெரியாது ஆத்மாவைப் பற்றியும் தெரியாது மாயா முற்றிலுமாக இறகுகளை வெட்டிவிட்டது எனவே ஆத்மாவால் பறக்க முடியவில்லை ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கிறது எதுவரை சதோ பிரதானமாக மாறவில்லையோ அதுவரை சாந்தி தாமத்திற்கு எப்படி போக முடியும் நாடகத்தின் திட்டப்படி அனைவரும் தமோ பிரதானமாக மாறியே தீர வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் இந்த நேரம் மரம் முழுவதும் உளுத்து நிலை பெற்றுவிட்டது இங்கே யாருக்கும் சதோ பிரதானமான மனோநிலை இருக்க முடியாது இங்கே ஆத்மா பவித்திரமாகிவிட்டால் இங்கே இருக்க முடியாது ஒரே அடியாக ஓடிவிடும் முக்தி பெற வேண்டுமென எல்லோரும் பக்தி செய்கிறார்கள் எனினும் யாராலும் திரும்பிச் செல்ல முடியாது அதற்கு சட்டத்தில் இடமில்லை தாரணை செய்வதற்காக தந்தை இந்த எல்லா ரகசியங்களையும் அமர்ந்து புரிய வைக்கின்றார் இருந்தும் தந்தையை நினைவு செய்வதும் சுயதர்சன சக்கரதாரியாக ஆவதும் முக்கிய விஷயமாக இருக்கிறது விதையை நினைவு செய்வதால் முழு மரமும் புத்தியில் வந்து விடுகிறது நீங்கள் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகின்றீர்கள் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக அனைவருக்கும் ஒரு தந்தையே இருக்கின்றார் என்பது உலகில் யாருக்கும் தெரியாது கிருஷ்ண பகவான் கிடையாது கிருஷ்ணரையே சியாம் சுந்தர் என்று சொல்லுகிறார்கள் அதற்காக ஏதோ விசப்பாம்பு அவரை தீண்டியதால் அவர் கருப்பானார் என்பது கிடையாது காம சிதையில் ஏறுவதால் மனிதர்கள் கருப்பாகிறார்கள் ராமரையும் கருப்பாக காட்டுகிறார்கள் அப்படியானால் அவரை தீண்டியது எது எதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை இருந்தும் யாருக்கு பாக்கியத்தில் இருக்கிறதோ நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவார்கள் நம்பிக்கை இல்லை என்றால் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் பாக்கியத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வார்கள் பாக்கியத்தில் இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ளாதவரை போலவே அவர்கள் அமருவார்கள் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையும் இருப்பதில்லை புதிய மனிதர் ஒருவர் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அமர்ந்தால் எதை புரிந்து கொள்ளுவார் எதுவுமே இல்லை இங்கும் அப்படியே வந்து அமர்கின்றார்கள் இந்த அழியாத ஞானம் அழிந்து போவதே இல்லை அவர்கள் இங்கே வந்து என்ன செய்வார்கள் யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க வந்து என்ன செய்வாங்க ராஜதானி ஸ்தாபனையாவதால் வேலைக்காரன் வேலைக்காரி பிரஜை பிரஜைகளுக்கு வேலையாட்கள் எல்லோரும் தேவை போக போக கொஞ்சம் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் ஆனால் அது கடினமாகிவிடும் ஏனென்றால் அந்த நேரம் அதிக பிரச்சனைகள் ஏற்படும் நாளுக்கு நாள் புயல் அதிகமாகிக் கொண்டே போகும் இத்தனை சென்டர்கள் இருக்கின்றன சிலர் வந்து நல்லபடியாக புரிந்து கொள்ளுவார்கள் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று எழுதப்பட்டிருக்கிறது அழிவும் முன்னால் நிற்கிறது விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும் பிறப்பை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மரத்திற்கு வளர்ச்சி ஏற்பட்டே ஆக வேண்டும் தந்தை எதுவரை இருக்கின்றாரோ அதுவரை அனைத்து தர்மங்களின் ஆத்மாவும் இங்கே வந்தே ஆக வேண்டும் எப்போது போகும் நேரம் இருக்கிறதோ அப்போது ஆத்மாக்கள் வருவது நின்றுவிடும் இப்போது அனைவரும் வந்தே ஆக வேண்டும் எனினும் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்வது இல்லை பக்தர்களை காப்பவர் பகவான் என்று சொல்லுகின்றார்கள் அப்படியானால் பக்தர்களுக்கு நிச்சயம் ஆபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன ராவண ராஜ்யத்தில் அனைவரும் முற்றிலும் பாவ ஆத்மாக்களாக மாறிவிட்டார்கள் கலியுகத்தின் கடைசியில் ராவண ராஜ்யம் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராமராஜ்யம் இந்த நேரம் அனைவரும் அசுர ராவண சம்பிரதாயத்தில் இருக்கிறார்கள் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் இது நரகமாக இருக்கிறது என்பதுதானே அதன் அர்த்தம் சொர்க்கவாசி ஆகிவிட்டால் அது நல்லது அப்போது இங்கே என்னவாக இருந்தார் நிச்சயம் நரகவாசியாக இருந்தார் நாம் நரகவாசிகளாக இருக்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ளுவதே இல்லை தந்தையே வந்து சொர்க்கவாசியாக மாற்றுகிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று பாடவும் செய்கிறார்கள் அவரே வந்து ஹெவனை ஸ்தாபனை செய்வார் பதீத்த பாவனர் சீதாராம் என அனைவரும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் பதீத்தமாக இருக்கின்றோம் தூய்மையாக மாற்றுபவர் நீங்களே அவர்கள் எல்லோரும் பக்தி மார்க்க சீதைகள் தந்தைதான் ராமர் யாரிடமாவது நேரடியாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ராமரை அழைக்கிறார்கள் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தந்தை மூன்றாவது கண் கொடுத்திருக்கின்றார் நீங்கள் அப்படியே வேறு உலகத்தை சார்ந்தவராகிவிட்டீர்கள் இப்போது அனைவரும் சதோ பிரதானமாக நிச்சயம் ஆக வேண்டும் என தந்தை புரிய வைக்கின்றார் அதனால் தானே தந்தை வந்து சதோ பிரதானமாக மாற்றுகிறார் தந்தை எவ்வளவு நல்லபடியாக அமர்ந்து கற்பிக்கின்றார் குழந்தைகள் உங்கள் வேலையை நீங்களே செய்கிறீர்கள் எனினும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள் என்று சொல்லுகின்றார் சதோ பிரதானமாக மாறுவதற்கான வழியை வேறு யாரும் சொல்ல முடியாது அனைவருக்கும் ஆன்மீக சர்ஜனாக இருப்பவர் ஒருவரே அவரே வந்து ஆத்மாக்களுக்கு ஊசி போடுகின்றார் ஏனென்றால் ஆத்மாவே தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது தந்தையை அழியாத சர்ஜன் என்று சொல்லப்படுகின்றது ஆத்மா அழியாதது பரமாத்மா தந்தையும் அழியாதவர் இப்போது ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறிவிட்டது அதற்கு ஊசி தேவை குழந்தைகளே தாம் ஆத்மாக்கள் என்பதை நிச்சயம் செய்யுங்கள் மேலும் உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்லுகின்றார் புத்தியோகத்தை மேலே ஈடுபடுத்தினால் இனிய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் இப்போது நாம் நமது இனிமையான அமைதியான வீட்டிற்கு போக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணிக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஞானம் மற்றும் யோகத்தால் புத்தியை தங்கமாக மாற்ற வேண்டும் எவ்வளவுதான் வியாதியாக இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் அப்போதும் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் உங்கள் பாக்கியத்தை உயர்ந்ததாக மாற்றுவதற்கு முழுமையான நிச்சய புத்தி உடையவர் ஆக வேண்டும் புத்தியோகத்தை தமது இனிய வீட்டின் மேல் ஈடுபடுத்த வேண்டும் வரதானம் சதா இணைந்த சரூபத்தின் நினைவு மூலமாக கடினமான காரியத்தை எளிதாக்கும் டபுள் லைட் ஆகுக எந்த குழந்தை நிரந்தரமாக நினைவில் இருக்கிறாரோ அவர் சதா துணையை அனுபவம் செய்கிறார் அவர் முன்னே எந்த பிரச்சினை வந்தாலும் இணைந்து இருப்பதை அனுபவம் செய்வார் பயப்பட மாட்டார் இந்த இணைந்த சொரூபத்தின் நினைவு எந்த ஒரு கடின காரியத்தையும் எளிதாக மாற்றிவிடுகிறது ஏதாவது பெரிய விஷயம் முன்னால் வந்தால் உங்கள் சுமையை தந்தை மீது வைத்துவிட்டு சுயம் டபுள் லைட் ஆகிவிடுங்கள் அப்போது இரவு பகலாக ஃபரிஸ்தாவிற்கு சமமாக மனதில் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் ஸ்லோகன் எந்த ஒரு காரணத்தையும் நிவாரணமாக்கி திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துபவரே திருப்திமணி மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகாவாக்கியம் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் யோகம் மற்றும் ஞானம் என இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன பரமாத்மாவின் நினைவு யோகம் என்று சொல்லப்படுகிறது வேறு யாருடைய நினைவின் சம்பந்தத்திலும் யோகம் என்ற வார்த்தை வருவதில்லை குருமார்கள் யாரெல்லாம் யோகத்தை கற்பிக்கின்றார்களோ அவர்களும் பரமாத்மாவின் பக்கமே ஈடுபடுத்துகிறார்கள் எனினும் அவர்களுக்கு பரமாத்மாவின் முழுமையான அறிமுகம் இல்லை எனவே யோகத்திற்கு முழு வெற்றி கிடைப்பதே இல்லை யோகம் மற்றும் ஞானம் இரண்டும் பலமே இந்த இரண்டின் முயற்சியால் சக்தி கிடைக்கிறது மேலும் நாம் விக்கர்மங்களை வென்றவர்களாக உயர்ந்த வாழ்வை உருவாக்குகின்றோம் யோகம் என்ற வார்த்தையை எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் யார் மீது யோகம் வைக்க வேண்டுமோ அவரது அறிமுகம் முதலில் வேண்டும் இப்போது இந்த பரமாத்மாவின் அறிமுகம் நமக்கு பரமாத்மா மூலமாகவே கிடைக்கிறது அந்த அறிமுகத்தோடு யோகம் செய்வதால் முழுமையான வெற்றி கிடைக்கிறது யோகத்தால் நாம் பழைய விக்கர்மங்களின் சுமையை சாம்பலாக்குகின்றோம் மேலும் ஞானத்தாலும் நாம் இனி எந்த கர்மத்தை செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்பது தெரிகிறது வாழ்வின் வேறாக இருப்பது சமஸ்காரம் ஆத்மாவும் அநாதி சமஸ்காரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனினும் கர்மத்தால் அந்த சமஸ்காரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது யோகம் மற்றும் ஞானத்தால் ஆத்மாவின் உயர்வு வருகிறது மேலும் வாழ்வில் பலம் வருகிறது ஆனால் இந்த இரு பொருளும் பரமாத்மாவிடமிருந்தே கிடைக்கின்றது கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழியும் நமக்கு பரமாத்மாவிடமிருந்தே கிடைக்கிறது நாம் எந்த பாவங்களை செய்திருந்தோமோ அவற்றிலிருந்து விடுபட்டு இனிமேல் நமது செயல் விக்கிரம் ஆகக்கூடாது என்றால் இந்த இரண்டிற்குமான பலத்தை பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது யோகம் மற்றும் ஞானம் இரண்டு பொருட்களையும் பரமாத்மா எடுத்து வருகிறார் யோக அக்னியால் செய்திருக்கும் விக்கிரமங்களை சாம்பலாக்குகிறார் மேலும் ஞானத்தால் எதிர்காலத்திற்கு உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கின்றார் அதனால் கர்மம் அக்கர்மமாகின்றது அதனால்தான் கர்ம அக்கர்ம விக்கர்மத்தின் விளைவு மிக ஆழமானது என பரமாத்மா சொன்னார் இப்போது ஆத்மாக்கள் நமக்கு நேரடியாக பரமாத்மாவின் பலம் தேவை சாஸ்திரங்கள் மூலமாக இந்த யோகம் மற்றும் ஞானத்தின் பலம் கிடைக்க முடியாது ஆனால் அந்த சர்வசக்திவான் பகவான் மூலமாகவே பலம் கிடைக்கிறது இப்போது நாம் நமது வாழ்வின் வேரை அதாவது சமஸ்காரத்தை அப்படியாக்க வேண்டும் அதனால் வாழ்வின் சுகம் கிடைக்க வேண்டும் அதனால் பரமாத்மா வந்து வாழ்வின் வேரில் சுத்தமான சமஸ்காரங்களின் விதையை போடுகின்றார் அந்த சுத்த சமஸ்காரங்களின் ஆதாரத்தில் நாம் அரைக்கல்பம் ஜீவன் முக்தி பெறுகின்றோம் நல்லது ஓம் சாந்தி